உறவுகளுக்கு இனிய ஒரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விடயம், ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து இப்போ ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி, நம்ம சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் அழுத்திக்கங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். சரி, வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போவோம். இப்போ தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு 2022 ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் 7/3/2022 அன்று வெளியிடப்பட்டது இல்லையா? ஸோ அதில் இணையவழி வாயிலாகவே விண்ணப்பத்தினை விண்ணப்பதாரர்கள் 14/3/2022 முதல் பதிவேற்றம் செய்திடலாம் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டது இல்லையா? மேலும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்ய வந்து 26/4/2022 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது. அதில் தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருந்தது, சரிங்களா? ஸோ இதில் தான் இப்போ டெட் செகண்ட் பேப்பருக்கான தேதி எப்போ, கணினி வழி தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தேதி எப்போங்கிறது இப்போ சொல்லிட்டாங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு செகண்ட் பேப்பருக்கான எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விடயம், சரிங்களா? ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1 தேர்வு எழுதி ரிசல்ட்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த வகையில் தற்பொழுது ஜனவரி 31/1/2023 முதல் பிப்ரவரி 12/2/2023 வரை உள்ள தேதிகளில் தாள் 2 உரிய தேர்வுகள் கணினி வழியில் மட்டுமே நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் தேர்வர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஸோ நம்ம நேற்று தான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் வர இருக்குது. ஸோ அது இன்றைய தினமே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 31 அந்த தகவல் சொன்னோம். அப்புறம் நேற்றைய தினமும் நம்ம அந்த தகவல் சொல்லியிருந்தோம். ஜனவரி 31 பிப்ரவரி 12 வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல். மேற்படி கணினி வழி தேர்வுக்கான பயிற்சி தேர்வு, ஸோ அதற்கான பயிற்சி தேர்வு அதாவது ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விடயம். ஏன்னா எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு இந்த டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதற்கு மேற்கொள்ள விரும்பும் தேர்வர்கள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பயிற்சினை மேற்கொள்வதற்கு தேர்வுக்கு 15 முன்பிருந்து அப்படின்னா பார்த்துக்கோங்க, 31 ஜனவரி 15 வந்து இதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து தேர்வர்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயிற்சி மேற்கொள்ளலாம். தேர்வு கால அட்டவணை மற்றும் அனுமதி சீட்டு வழங்கும் விவரம் ஜனவரி 3 அறிவிக்கப்படும். ஸோ இது இன்றைக்கி வெளியிடப்பட்டுள்ள ஒரு முக்கியமான ஒரு தகவல். அப்போ வந்து தேர்வுக்கால அட்டவணை, ஸோ எப்பப்போங்கிறது, அடுத்து வந்து கால் டிக்கெட். ஸோ இது வந்து ஜனவரி 3 அதாவது தேர்வுங்கிறது கடைசி ஜனவரி 31 இல்லையா? ஸோ அதற்கு முன்னாடி 3 அதாவது 3 அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் முடிந்து இந்த தேர்வுக்கான கால அட்டவணையும் அனுமதி சீட்டும் விவரம் வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விடயம். நாட்கள் நெருங்கி விட்டது. ஸோ ஜனவரி 31 பிப்ரவரி 12 வரைக்குங்கிறது, ஸோ நாட்கள் மிக குறுகிய நாட்கள் தான் இருக்குது. ஸோ இதற்குள் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். எப்படி எதிர்கொள்வது, எப்படியாக இந்த தேர்வினை எழுத வேண்டும், அதற்கான நீங்கள் எப்படி சிலபஸ் வந்து எப்படி வந்து உங்களுக்கான சிலபஸ் என்னங்கிறத இதுவரைக்கும் கண்டிப்பாக தெளிவுபடுத்தியிருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் அதை தெளிவுபடுத்தி அதற்கு தகுந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு இந்த 3 உங்களுக்கான அனைத்து விடயத்தையும் சரி பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விடயம், எதிர்பார்த்து காத்திருந்தது. இதற்காக தான் இவ்வளவு நாட்கள் போராடி கொண்டே இருந்தீங்க. ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. உறவுகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது போன்ற மேலும் தகவலுக்கு தொடர்ந்து நம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.